கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் நாம் செய்தி கேட்க ஆயத்தமாகவும், இந்த செய்திகள் யூடியூப் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் கிரேஷியஸ் வேர்ட் என்பதாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அது இன்னும் பலனுள்ளதாக இருக்கும். தபால் பாடங்கள் மற்றும் மாத பத்திரிகைகள் பெற விரும்புபவர்கள் எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்படி எங்களை நான் மீண்டும் ஒரு முறை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபை சமாதானம் நம் அனைவரோடும் கூட தொடர்ந்து வருவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும், அதாவது வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும், நம்மை படைத்த உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற பாக்கியம் பெற்ற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இந்த செய்தியில் இந்த தொழுகையை பற்றி சரியான காரியங்களை நாம் முறையாக வேதத்தின் துணை கொண்டு கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நான் உங்களிடத்துல இந்த செய்திக்காக எடுத்துக்கொண்டு உங்களிடத்துல நான் முன்வைக்க விரும்புகிற வசனம் சங்கீத புஸ்தகத்திலே 95 சங்கீதம் 6-7 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. எளிமையான வசனம் அடிக்கடி நாம கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த வசனம் தெளிவாக தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் எப்படிப்பட்ட தொழுகையை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறது. இதை இன்னும் ஆழமாக நாம வேத வசனத்தின் துணை கொண்டு படிக்க இருக்கோம். இந்த வசனத்தின் துணை கொண்டு தொழுகை என்பது 3 அம்சங்களை உடையது, 3 காரியங்களை அவைகளில் நாம் கவனிக்க வேண்டும். சரியான ஒரு முறையான தொழுகையை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்றால் தேவனை தொழுது கொள்ளுகையில் 3 காரியங்களை நாம் அதன் சார்பாக உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கரெக்ட் ஆப்ஜெக்ட், சரியான மைய நபர் தொழுகையில் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2, சரியான ஆட்டிடியூட் அல்லது மனோநிலை, கரெக்ட் ஆட்டிடியூட், சரியான மனோநிலை தொழுகையில் அவசியம். 3, கரெக்ட் ஆக்ஷன்ஸ், சரியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். இது 3 உள்ளடக்கியதான் ஒரு தேவன் விரும்புகிற வேதாகமத்தின் முறையான ஒரு சரியான தொழுகையாக இருக்கும். நம்ம தொழுகையில் பாட்டு பாடிட்டு, செய்தியை கேட்டுட்டு, ஜபம் பண்ணிட்டு, இந்த ஆக்ஷன்ஸ் என்ற அந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, செயல்களை மட்டும் செய்து விட்டு வந்துட்டா இன்னைக்கு நான் கடவுளை தொழுது கொண்டுட்டேன், நான் தேவனை என்று தொழுது கொண்டேன் என்று சொல்லி நாம் திருப்தி அடைய முடியாது. கரெக்ட் ஆப்ஜெக்ட், சரியான நபர் அங்கே மைய நபர், தொழுகையிலே மைய நபர் சரியான நபர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அங்கே அதை சரியாக நாம் பின்பற்ற வேண்டும். சரியான மனோநிலை நமக்கு வேண்டும். தொழுகையின் முழுவதும் நம்முடைய மனோநிலை சரியாக இருக்க வேண்டும். 3, சரியான செயல்களை செய்ய வேண்டும். இதை நாம் இந்த செய்தியில் நாம் வேதவசனங்களின் துணை கொண்டு பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு இது தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். தொழுகை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் எல்லாரும் தொழுகை செய்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள். பழைய பிரமாணத்தின் காலத்திலே பலியிட்டாங்க, அவைகள் தொழுகையை சார்ந்ததாக இருந்தது. ஜபாலயங்களிலும் தேவாலயங்களிலும் அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகைகளை ஏறெடுத்தாங்க. இன்று நாம் எங்கும் எல்லா இடங்களிலும் தேவனை தொழுது கொள்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கோம். யோவான் 4:24 நீங்கள் கவனிச்சிங்கன்னா தொழுகையை பற்றி இன்னும் ஆழமாக அந்த வசனமும் சொல்லுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள்
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தொழுகை என்பது எதையோ செஞ்சுவிட்டு வர்றதில்லை. இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு தெரிகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப இந்த ரெண்டு கண்டென்ட் இருக்கு பாருங்க, ஆவியோடும் உண்மையோடும்ன்றது நம்முடைய தொழுகையில இல்லைன்னா தொழுகை என்பது அர்த்தமற்றது. நாம பாட்டு பாடிட்டு வரலாம், பைபிளை வாசிச்சுட்டு வரலாம், செய்தியை கேட்டுட்டு வரலாம், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றுட்டு வரலாம், ஜெபிக்கலாம். ஆனால் இந்த மெயின் கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய முக்கியமான காரியங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல மைய நபர் அங்கே யார் என்பதை சரியாக வேதம் சொல்லுகிறதின்படி நாம கடைபிடிக்க வேண்டும். அந்த தொழுகையில சரியான மனோநிலையோடு நாம் தொழுகையிலே அமர்ந்திருக்க வேண்டும், தொழுகையை ஏறெடுக்க வேண்டும், சரியான செயல்களை செய்ய வேண்டும். இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் தேவன் மகிழ்ச்சி கொள்ளுகிற விரும்பத்தக்க தொழுகையாக அது மாறுகிறதே ஒழிய, நம்ம திருப்திக்கு இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போனேன், தொழுகைக்கு போனேன், சபைக்கு போனேன், வந்தேன் அப்படின்றது அது தேவனுக்கு விருப்பமான தொழுகையா இருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதம் 95 ஆறாம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக மைய நபர் யாருன்னு நம்ம பார்க்கிறோம் பாருங்க, கரெக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி வர்ஷிப். சோ நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக தெளிவாக தெரிகிறது அந்த வசனத்துல. அப்ப மைய நபர், தொழுகைக்குரிய நபர் யாரு, அங்கே பிரதானமாக வெளிப்பட வேண்டிய நபர் யாரு, அங்கே யார் முக்கியமானவர் என்று பார்த்தால், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்மை படைத்த தேவன்தான் தொழுகையின் மைய நபராக கதாநாயகனாக எல்லாமாக இருக்கிறார். இந்த கருத்தை ஏன் வலியுறுத்த வேண்டி இருக்குதுன்னா, நாம் நிறைய நேரங்களிலே என்ன நினைத்து விடுகிறோம் என்றால், நாம் தான் பிரதானமானவர்கள் தொழுகையில், நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, நான் இப்படி உடை அணிந்து தொழுகைக்கு போயிட்டு வந்தேன், என்னையே ப்ரொஜெக்ட் பண்றதுல, என்னையே முன்னிறுத்துவதில் நாம் தொழுகையை முக்கியத்துவம் படுத்துகிறோம். தொழுகை என்பது நம்முடைய மனதுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அங்கே மைய நபர் நம்முடைய மனதிற்கு விருப்பமாக இருப்பதை நாம் ஏன் பார்க்க கூடாது என்றால், அங்கே மைய நபர் தேவனாக இருக்கிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தர், அவரை நாம் தொழுது கொள்ள செல்லுகிறோம். அவர் என்ன விரும்புகிறாரோ அவரை பற்றி சிந்தனையோடு, அவர் மட்டுமே அங்கே எல்லாமாக இருப்பவராக அந்த தொழுகையிலே இருக்க வேண்டியவராக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். யெகோவாவாகிய தேவன் தொழுகையின் மைய நபராக இருக்கிறார். அதைத்தான் இந்த ஆறாம் வசனத்துல நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. அதுல நீங்க அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டிடியூட் நான் சொன்னேன் இல்லையா, தொழுகையின் மனோநிலையும் வெளிப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அப்ப தொழுது கொள்ளுகிற நபர், தொழுகையின் மைய நபர் தேவனாக இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக அந்த மைய நபரிடத்துல செல்ல வேண்டும், அணுக வேண்டும்னா, தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாம, தங்களை மேன்மைப்படுத்தாமல், தங்களை பெருமைப்படுத்தாமல், தங்களை அடையாளப்படுத்தாமல், நாம் அவரை மட்டுமே மையமாக வைத்து அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம்னா, இது போஸ்டர் மட்டும் சொல்லல, நம்முடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், அப்படியே முழங்கால் போட்டே இருக்கணும் தொழுகை முழுவதுமா, அப்படியே தலை குனிஞ்ச மாதிரியே இருக்கணும், தரையில நம்முடைய நெத்தி பட்டுக்கிட்டே இருக்கணும், இப்படின்ற அடையாளங்களை மட்டும் சொல்லல, அவைகள் இருக்கலாம். ஆனால் மனதின் தாழ்மை, மனதின் எண்ணங்கள், மனதிலே எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறது. பணிந்து குனிந்துனா வெளியில இருக்கிற ப்ரொஜெக்ஷன் இல்ல, உள்ள இருந்து நாம் எப்படிப்பட்டவர்களா இந்த தொழுகையை அந்த மைய நபராகிய தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். நாம் பணிவான தாழ்மையான தேவனை மட்டுமே உயர்த்தி, நம்மை தாழ்த்தி, நாம் அங்கே ஒன்றுமில்லாதவர்களாக தூசியைப் போல அற்பமானவர்களாக நினைத்து தொழுகை ஏறெடுக்கிற தொழுகை தான் அங்கே தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அவர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும், அவருடைய வல்லமை மட்டுமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிய வேண்டும். என்னுடைய ட்ரெஸ்ஸை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன், அடுத்தவங்களை பற்றியே நான் சிந்திச்சுட்டு இருப்பேன், தொழுகை முழுவதும் என்னுடைய சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும், ஆனால் என் வாய் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், என் காது பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் என் இருதயம் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம், என்னுடையவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி நினைத்து கொண்டிருக்கும், என்னுடைய வீட்டை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம், என்னுடைய வேலைகளை பற்றி நினைத்து கொண்டிருக்கும், அல்லது என்னுடைய தேவைகளை பற்றி நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் என்னுடைய மனோநிலை, இரண்டாவது சூழ்நிலை, அது தேவனுக்குரியதாக இல்லை. அங்கே தேவன் மட்டுமே நம்முடைய கண்களிலே மனதிலே நிறைந்தவராக இருக்க வேண்டும். அவர் செய்தவைகளுக்கு மட்டும் நன்றி சொல்லவாக நாம் தொழுகை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் நினைத்தவர்களாக மட்டுமே நாம் தொழுகையிலே அமர்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல யோவான் 4:24 மறந்துடாதீங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை இருக்க வேண்டும்.
சத்தியம், உண்மை என்பது சத்தியம். சத்தியம் என்பது வேத வசனம். இப்ப வேத வசனத்தை சார்ந்து எந்த தொழுகையும் இருக்க வேண்டும். வேத வசனத்தை மீறின எந்த தொழுகையும் அது பிரயோஜனமானது அல்ல, அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அது வேணா ரொம்ப அதீத முயற்சியோடு செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம், தேவன் வசனத்திற்கு மிஞ்சின ஒரு தொழுகை. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நாம பயங்கரமா சந்தோஷத்துல குதிச்சு குதிச்சு ஆடுறோம், ஆனா வேத வசனத்துல அப்படி குதித்து ஆடுவதோ அல்லது நாம கரங்களை தட்டுவதோ தொழுகையில ஒரு அங்கமாக பைபிள்ல எங்கேயுமே இல்லை, அது தேவன் அனுமதிக்கல அப்படின்னா நாம ரொம்ப ஆசையில ரொம்ப முயற்சி எடுத்து அதை நாம வாலண்டரியா செஞ்சா கூட அந்த தொழுகை பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கு பிரியமானது இல்லை. அப்ப ஆவியோடும் உண்மையோடும், ஆவிக்குரியதாக இருக்கணும், சத்தியத்தின்படியானதாக இருக்கணும் தொழுகை. நாம விரும்பி, அதாவது தேவன் ஒரு மைல் அப்படின்னு சொல்றாருங்களே, நான் 10 மைல் அப்படின்னு ஏறெடுத்து வச்சேன்னா நிறைய தான் செஞ்சிட்டேன், ஆனா தேவன் சந்தோஷப்பட மாட்டார். அவர் 1 மைல் அப்படின்னு சொன்னாருன்னா 1 மைல்ல வந்து நிக்கணும். இந்த மாதிரிதான் நிறைய தொழுகைகள் தேவனுக்கு பிரியமில்லாததாக மாறுகிறது. அது உண்மையோடும் சத்தியத்தோடும் ஏன் இல்லாமல் போகிறது என்றால், தேவன் நிக்க சொன்ன இடத்துல சரியாக நிக்காம, தேவன் சொன்னதை மட்டும் செய்யாம நான் கூடுதலா செய்யறேன், அதீதமா செய்யறேன், நான் உடம்பு கிழிச்சுக்கிட்டு செய்யறேன், கத்தி எடுத்து குத்திக்கிட்டு செய்யறேன்ற மாதிரி நாம அநேக காரியங்களை தேவனுக்கு முந்தி ஓடி அல்லது ரொம்ப குறைவாக இருந்து தேவன் சொன்ன லெவல்ல அந்த மார்க்ல இல்லாமல் போவது என்பது சத்தியத்தின்படியான தொழுகை இல்ல. ஆவியோடும் சத்தியத்தோடும், அதாவது உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்கள், தேவன் மட்டுமே தொழுகையின் மைய நபர் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதை சார்ந்து சிந்திங்க, நாம தொழுகை என்பது நம்முடைய பர்சனல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகல. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதுதான் மனசுல எண்ணமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன், தொழுகைக்கு போயிட்டு வந்தேன், மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்குது. நம்ம வந்து நம்முடைய மனதிற்கு எப்படி அந்த தொழுகை இருந்தது என்பதை மார்க் போடுறோம். இன்னைக்கு அவர் பேசினது ரொம்ப போர் அடிச்சது, இன்னைக்கு அவர் பேசினது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அதை கேட்கவே மனசு இல்லை, இன்னைக்கு என்ன ரொம்ப இழுத்துட்டாரு அறுத்துட்டாரு இப்படின்னு நம்ம மார்க் போடுறோம் பாருங்க. நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கானதல்ல தொழுகை. தொழுகை என்பது தேவனை சார்ந்தது. அதனால தான் அந்த பாயிண்ட் நாம மறுபடியும் மறுபடியும் கவனிக்க வேண்டும். அது தேவன் மைய நபராக இருந்து அவரை சார்ந்த அந்த தொழுகை முழுவதும் கட்டமைக்கப்படும் பொழுது, இங்க என்னுடைய விருப்பு வெறுப்பு, எனக்கு எப்படி அந்த தொழுகை பாதிப்பை ஏற்படுத்துச்சு, எனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்துச்சு, துக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்றது கணக்கே கிடையாது. அந்த தொழுகையிலே தேவன் மட்டுமே மைய நபராக இருக்கும் பொழுது, வேத வசனத்தின் அடிப்படையில் அமைகிற எந்த செய்தியும் அது என்னுடைய மனதிற்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் பேசினது ரொம்ப போர் அடிச்சது, ஏன்னா குதிச்சு குதிச்சு அல்லது நமக்கு புரியற மாதிரி ஜாலியா சிரிச்சு நமக்கு அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணி பேசலன்னு உடனே வேத வசனம் சொன்னப்பட்டாலும் அதற்கு நம்முடைய காதுகளை அடைத்துக் கொள்கிறோம். அப்பனா மைய நபர் அங்க தேவன் இல்ல, வசனத்தை சார்ந்ததாக அந்த தொழுகை இருக்க வேண்டும் என்றால் தேவன் மைய நபராக இருக்கணும். பர்சனலா எனக்கு எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, என்னை எப்படி அது தொட்டுச்சு, அது எனக்கு பிரியமா இருந்துச்சுன்றத தொழுகையிலே நாம் முன்வைக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்றைக்கு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சூப்பரா நாம ஸ்டைலா போய் தொழுகையில இருந்துட்டு வந்தா நாம தேவனை அலங்காரத்துடனே தொழுது கொள்ளறோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே. அப்பனா இங்கே வெளி தோற்றத்தை விட நீட்டா போகணும், நல்லா போகணும்ன்றதெல்லாம் ரைட்டு தான், காஸ்ட்லியா போகணும்னு அவசியம் இல்லை. நீட்டா தேவனை சந்திக்கும் பொழுது நல்ல ஒரு உடையோடு நல்ல அழகாக போறது தப்பு கிடையாது, ஆனா அலங்காரமாக தேவையில்லை, காஸ்ட்லியான உடை தேவையில்லை. ஆனால் முக்கியமா அவர் ஸ்ட்ரெஸ் பண்றது பரிசுத்த அலங்காரம். அப்போ உள்ளத்தை தான் அவர் பார்க்கிறார், உள்ளத்தில் பரிசுத்தம். ஒரு தொழுகை என்பது எப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழுது கொள்ள வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஒரு பாவம் நம்மகிட்ட சுட்டி காட்டப்படுகிறது, அந்த பாவத்தை நாம 2 வருஷமாக செஞ்சுட்டு வரோம், 2 வருஷமாக தொழுகையிலுமே அந்த பாவம் சுட்டி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, நம்ம உள்ளத்துக்குள்ள மாறுதல் இல்லை, அந்த பாவத்தை நாம் குறைக்கவில்லை விட்டுவிடவில்லை என்றால் நம்முடைய தொழுகை வீண். ஏன்னா தொழுகை என்பதே மைய நபர் தேவனாக இருந்து நம்மை சரி செய்வதாக இருக்க வேண்டும். அப்போ அது பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுகை ஏறெடுக்கப்படவில்லை என்றால் அந்த தொழுகை வீணான தொழுகை. பரிசுத்த அலங்காரம் என்பது உள்ளத்தின் அலங்காரத்தை அவர் சொல்லுகிறார், உள்ளத்தின் அலங்காரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். புற தோற்றத்தில் நாம் என்ன சொல்றது, மேக்கப் பண்ணிக்கிறதுல நாம் ரொம்ப ஸ்டைலா இருக்கிறதுல தேவன் பிரியப்படுவார் நாம் நினைக்கவே கூடாது. பிரியமானவர்களே, தொடர்ந்து பார்ப்போமானால் நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம், தொழுகையின் மைய நபர் தேவன் மட்டுமே.
நாம் அங்கே முக்கியமில்லை என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அதில் முதல்ல நான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனது என்ன அப்படின்னா, நாம் பர்சனலாக நமக்கு குதூகலமாக இருந்துச்சா இல்லையா தொழுக அப்படின்றத நாம் நினைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் அது நம்மை சார்ந்து தொழுகையில் பங்கு பெறுவதாக இருக்கிறது. தேவன் மட்டுமே மைய நபராக இருக்கும் பொழுது வசனத்தை மட்டுமே நம்ம பார்க்கணும், செய்திக்கு மார்க் போடுறது அல்லனா அங்கே நமக்கு எப்படி அது சந்தோஷத்தை கொடுத்துச்சு, இன்னைக்கு போர் அடிச்சிச்சு, இன்னைக்கு எதுவுமே நல்லா இல்லை, இதை மாதிரி தொழுகையில் பங்கு பெறுவது என்பது தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழுகை என்பது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் செய்கிற ஒரு இடம் கிடையாது, நம்மை வெளிப்படுத்த இடம் கிடையாது. அதை தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல நமக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு இடமாக அது இருக்கக்கூடாது, அல்லது நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கிற இடமாக இருக்கக்கூடாது. தேவன் தான் மைய நபர். இரண்டாவது, நம்மை வெளிப்படுத்துகிற இடம் கிடையாது, தேவனை அங்கே அடையாளம் காணுகிற இடம், தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிற இடம், மகிமையை தெரிந்து கொள்கிற இடம், அதற்கு நாம மகத்துவத்தை உணர்ந்து அதற்கு நாம நன்றி செலுத்துகிற ஒரு இடமாகத்தான் தொழுகை இருக்கிறதே ஒழிய நம்மை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கக்கூடாது. தொழுகையில போய் சில பேர் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா தங்களை ரொம்ப மேன்மைப்படுத்திக்குவாங்க. ஒரு பிரசங்கியாரை கூட வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப தன்னை மக்கள் பாராட்டணும், தாம் பேசினது அந்த வசனத்தை விட தாம் பேசின அந்த ஸ்டைலு தான் தன்னை பற்றிய எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு ஒரு பிரசங்கியார் முயற்சி பண்ணாலும் அந்த தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்கிறது. தேவன் விரும்புகிற தொழுகை கிடையாது. செல்ஃப் எக்ஸ்பிரஷன் செய்கிற இடம் தொழுகை கிடையாது, நம்மை பிரகடனப்படுத்துகிற ஒரு இடம் தொழுகை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, சில வசனங்களை பார்க்கலாம். அப்போ சிலர் 17 நாம் பார்க்கிறோம், 24 இருந்து, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியினால். அப்ப நாம் தொழுது கொள்ளுகிறவர் யார்? உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வானத்தையும் பூமிக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்ன்றதை பார்க்கணும். 25 பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளினால பணியுடை கொள்ளுகிறது இல்லை என்று நாம பார்க்கிறோம். அப்ப இங்கே தொழுகை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது, இது தேவனுடைய இந்த மாதிரியான குணாதிசயங்களை, தேவனுடைய அந்த மகத்துவத்தை, அவருடைய மகிமையை தொடர்ந்து உட்கார்ந்து நாம கேட்டு அவரை மட்டுமே மனசுல நினைச்சு அவரை மட்டுமே வணங்கி அவருடைய பாதத்துல நாம் அப்படியே ஒரு ரியலா ஒரு ஃப்ளவரை தூக்கி ஒரு இயற்கையான பூவை தூக்கி போடுறதாக இருக்கும். அது இல்லாம நம்மை மையப்படுத்தணும்னு வைங்களேன், அல்லைன்னா நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த மாதிரி பரிசுத்தம் இல்லாமலும் ஏறெடுக்கிறோம்னு வைங்களேன், நாம வந்து மன மாறுதல் இல்லாம தொடர்ந்து நாம சில தப்புகளை செஞ்சுட்டு ஆனா தொழுகையை மட்டும் ஒரு ட்ரெடிஷனலா செஞ்சுக்கிட்டே வரோம் ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு நாளும் அந்த வாரத்தின் முதல் நாள்ல அப்படின்னா, ஒரு செயற்கை பூவை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதுல என்ன வாசனை இருக்கும்? தேவனுக்கு அது என்ன வந்து மகிமையை கொடுக்கும்? இப்ப தேவன் அதை விரும்பக்கூடியவராக இருக்க மாட்டார். தொழுகை என்பது தேவன் விரும்புகிறபடி அவர் மையமாக இருந்து நம்மை அறிந்து கொள்ளுகிற இடமா இருக்கணும், நம்மை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கக்கூடாது. நம்மை அறிந்து கொண்டு நம்மை சரி செய்கிற இடமாக தொழுகை என்பது இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும் என்னன்னா, தொழுகை என்பது நம்மையோ நம்மை சார்ந்தவர்களே உயர்த்துகிற இடம் கிடையாது. தொழுகையில நிறைய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் பிரதானமாக இருக்க அங்கே இடமில்லாமல் மனிதர்களை புகழ் பாடுவது, மனிதர்களை அங்கே ஒரு மெயின் சீட்டு போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான சேவை செய்வது, இதெல்லாம் தொழுகையே கிடையாது. இது வேதாமத்தின்படியான ஒரு தொழுகையே கிடையாது. ஏன்னா அங்கே தேவன் மட்டும்தான், மற்ற எல்லாருமே யார் தான்? ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல வேண்டும். தேவன் மட்டுமே அங்கே பிரதானமானவராக இருக்கிறார் நம்முடைய தொழுகைகளிலே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 Thessalonians 2:4 பாருங்க என்ன சொல்லுதுன்னு, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். கடிந்து கொள்கிறது பார்த்தீங்களா வேதவசனம். அதாவது தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல் அங்கே யாருக்கு அதிகமான கணத்தை, குறிப்பாக தேவனுக்கு நிகரான ஒரு அந்த ஸ்தானத்தை கொடுத்தாலும் அங்கே அந்த தொழுகை அது வீணான தொழுகை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தொழுகையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, தொழுகை என்பதை நிறைய பேர் என்னன்னு மனசுல தவறாக நினைத்து கொள்ளுகிறாருன்னா, அங்க போனா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குது, எங்க குடும்பத்துல நல்லது நடக்குது, சபை மாறுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்துக்காக வசனம் சரியா போதிக்கப்படல, பைபிள் படி சத்தியம் சரியாக போதிக்கப்படுகிற இடத்துக்கு நான் போறேன்றது தவறே கிடையாது. வசனத்தின்படி ஆராதிக்கிற அந்த தொழுகையை, அந்த சபையை தான் தேவன்
ஏற்றுக்கொள்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இல்லை, என் பிரச்சனை தீரலை, அங்கே போனதுனால அந்த சபைக்கு போனதுனால என் பொருளாதாரம் கூடிருச்சு, நான் கார் வாங்கிட்டேன், எனக்கு எல்லா கடனும் அடைஞ்சிருச்சு, எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு தொழுகையும் சபையும் தேர்ந்தெடுக்கிறது தேவனுக்கு விரோதமான செயல். இன்றைக்கு அதை பார்க்குறது அது உலகத்தரமான ஒரு யோசனை, உலகத்தரமான ஒரு சீப்பான ஒரு எண்ணமாக இருக்கிறது. எங்கே நன்மை நடக்கிறதோ, எங்கே நமக்கு நல்லது நடக்கிறதோ அங்கே நாம் தொழுகை செய்வதும் அந்த தொழுகையிலே நாம் பங்கு பெறுவது என்பதும் அது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது. இது ஒரு சோசியல் கிளப்பும் கிடையாது. எல்லாரோடையும் போய் இன்னைக்கு போய் நான் அவங்களோட பேசினேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க என்னோட பேசினாங்க சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் ஆராதனையில் என்ன செஞ்சுட்டோம் உட்காந்துக்கிட்டு நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொண்டோம் என்று அந்த சோசியல் ஒரு கிளப்பாகவும் தொழுகையை நாம் நினைத்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் எதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால் தேவன் மட்டுமே தொழுகையின் மைய நபராக இருக்கிறார். அதை தவிர மற்ற காரியங்கள்லாம் பார்த்தோம், நம்மை முக்கியத்துவப்படுத்துவதோ அல்லது ஈவன் ஒரு ஏஞ்சல்ஸை கூட தொழுகைக்கு சமமானவர்களாக நாம் நினைக்கக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு தேவதூதரை கூட தேவனுடைய பிரதிநிதிகளாக தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிற தேவ சமூகத்தில் எப்போதும் இருக்கிறவர்களுக்கு கூட நாம் தேவனுக்கு கொடுக்கிற வணக்கத்தை கொடுக்க முடியாது. அப்போ அந்த அளவு இருக்கும் பொழுது மனிதர்களை நாம் எப்படி தொழுகையில முக்கியத்துவப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். தேவன் மட்டுமே மைய நபர், அவருடைய மகிமையை மட்டுமே நாம் காண வருகிறோம், அவருடைய வல்லமையை உணர்ந்து அவரை போற்ற வருகிறோம், புகழ வருகிறோம், துதிக்க வருகிறோம். நம்மை அறிந்து கொண்டு நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமே ஒழிய அவருக்கு நன்றியை ஏறெடுக்கிற ஒரு இடமாகத்தான் தொழுகை இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 99:5 சொல்லுகிறது, நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். பார்த்தீங்களா, யாரை உயர்த்துங்க, தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் எரிச்சல் உள்ள தேவன், பொறாமை உள்ள தேவன், அவர் வந்து தன்னுடைய மகிமையை யாருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. தொழுகையில எப்பொழுதும் நம்முடைய மைய தொழுகைக்குரிய நபர், நம்முடைய சிந்தனையில வீற்றிருந்து நிலை பெற்றிருக்க வேண்டிய, முழுவதுமாய் நிறைந்திருக்க வேண்டிய நபர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை. அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படுகிற கடவோம் என்று பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம், அவரை உயர்த்துங்க, அவர் பாதபடியிலே பணியுங்கள். ஸோ நம்ம தொழுகையை பற்றி நிறைய விஷயங்களை சிந்திச்சிருக்கிறோம். அங்கே நம்முடைய சிந்தனைகள் தேவனை சார்ந்து ஒருமுகப்பட்டதாக இருக்க வேண்டும். நிறைய பேர் ஆராதனையில் தொழுகையில் உட்காந்துக்கிட்டு கேஸை மூடலை, வீடை சரியாக லாக் பண்ணலை, பீரோவை பூட்டலை, போச்சு. தேவனுக்கு மகிமை மகத்துவம் எதுவும் இல்லாமல் தேவனுடைய கோபத்தை நாம் வாங்கி கட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம வாரத்தில் ரொம்ப கம்மியான நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் தேவனை தொழுது கொள்ள போகிறோம். அங்கே அவரை மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்தனை நம்ம சிதறடிக்கு விட்டோம்னா அந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியல. அது எப்பொழுதும் நம்ம இப்படி தான் நிறைய நேரங்களில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு மற்றவர்களோட விளையாடுகிற இடமாக இருக்கிறது, அல்லது வாலிபர்கள் சில நேரத்தில் ரொம்ப அற்பமாக சொன்னால் மற்ற பெண்களை பார்க்க போகிறதும், பெண் பிள்ளைகள் மற்ற வாலிப பையன்களை பார்க்க போகிறதும் தொழுகைக்குரிய இடத்த சில நேரத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய தேவ கோபத்துக்கு அவங்க ஆளாவாங்கன்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொழுகை என்பது தேவனை சந்திக்கிற இடம், தேவனுடைய மகிமையை சந்திக்கிற இடம். அங்கே நமக்கே முக்கியத்துவம் இல்லைன்றப்ப இந்த மாதிரி உலக பிரகாரமான செயல்கள் தேவன் எவ்வளவு அருவறுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தைய 4:10 ஆண்டவர் இயேசுவே சொல்றார் இல்லையா, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து கூட தன்னை தொழுது கொள்ள அவர் அனுமதிக்கல, தன்னை ஆராதனை செய்யணும்னு எங்கேயுமே சொல்லல. அவரே சொல்லுகிறார், இந்த வசனத்துல பார்க்கிறோம், சாத்தான் தன்னை சோதித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வதாக என்று எழுதியிருக்கிறதே, அது உனக்கு தெரியாதான்னு கேட்கிறார். ஈவன் ஜீசஸ் டிண்ட் அக்செப்ட் த வர்ஷிப் ஆஃப் மென் அப்படின்னா, தேவன் ஒருவரை தவிர தன்னை தொழுது கொள்ளுதலை கூட இயேசு கிறிஸ்து விரும்பல சொல்லலை அப்படின்னா, மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்துவதும், மனிதர்களை நாம் தொழுகைக்கு உரியவர்களை போல சமமாக நடத்துவதும், நம்முடைய தொழுகையிலே மனிதனுடைய சிந்தனையும் செயல்களும் சார்ந்ததாக ஆவிக்குரியதாக இல்லாமல் இருப்பதும் தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் மட்டுமே தொழுகையின் மைய நபராக இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து வரும் பொழுது தேவ தூதர்களை கூட நாம் அந்த ஸ்தானத்தில் வைத்து நினைக்க கூட கூடாது என்பதை வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:8-9 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன், நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும்
உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். யோவான் தன்னுடைய திவ்ய தரிசனத்துல பார்க்கும் பொழுது, தூதனை வணங்கும் பொழுது தூதனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க. உன்னோடும் உன்னுடைய சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன், என்னை வணங்காதபடி பார் என்று தூதனுடைய எச்சரிக்கையை இங்கே நாம பார்க்கிறோம். தேவ தூதர்களையே தேவனுக்கு நிகராக வணங்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாதுன்னா நாமெல்லாம் என் மாத்திரம். இங்கே நான் உங்களிடத்திலே நம்மை வணங்கக்கூடாது, மனிதர்களை உயர்த்தக்கூடாது என்ற நிலையில் மட்டும் நாம பார்க்கல. தேவன் மையநபர் என்ற அந்த சாரத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் பார்த்துருக்கோம். அதை நீங்க மறந்துடாதீங்க. நம்முடைய சிந்தனையை செதற விட்டாலும் நாம தேவனை மட்டுமே அங்கே முக்கியத்துவப்படுத்தாம வேற காரியங்கள், என்டர்டைன்மெண்ட், நம்முடைய சந்தோஷம் அந்த மாதிரி போனாலும், நமக்கு நல்லது நடக்கல அப்படின்றது போனாலும் அங்கே தொழுகை வீணானதாக இருக்கும் என்று பார்க்க. இந்த இடத்துல தேவ தூதர்களை கூட தொழுது கொள்ள கூடாது. அந்த தூதனே சொல்றான், தேவனை தொழுதுகொள் என்றான். கடைசியாக தானியல் புஸ்தகத்துல நாம ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். தானியல் 3:28 இவ்வாறாக சொல்லுகிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தாசரை விடுவித்தார். பிரியமானவர்களே, ஒரு புற இனத்தானாகிய ஒரு புறஜாதியான ஒரு ராஜா அறிக்கை எடுகிறார், மெய்யான தேவனை வணங்குகிற சாத்ராக் மேஷா காபேத்நேகோ வைராக்கியமாய் தேவனை மட்டுமே தொழுகைக்குரியவராக அவர்கள் எண்ணி வேற எதையும் தொழுது கொள்ள மாட்டோன்னு வைராக்கியமா இந்த ராஜாவே சொல்றான். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஒரு அறிக்கை பாருங்க. அது இவர்களே சொல்லிக்கல, தேவன் மட்டும் சொல்லல, இன்னொருத்த எந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்களோ அந்த நபர், அந்த ராஜா சொல்லுகிறான், இவர்கள் மெய்யான தேவனை வணங்குகிறதுக்காக தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால அந்த தேவன் இவர்களை விடுவித்தார், இவர்தான் மெய்யான தேவன், வணக்கத்துக்குரிய தேவன் என்று அவன் அறிக்கை எடுகிறான். நாம இதை ரொம்ப லைட்டா எடுத்துக்காம நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் தேவனை சார்ந்ததாக, மையப்படுத்தியதாக, ஆவிக்குரியதாக, சத்தியத்தினால் நிறைந்ததாக, நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்படாததாக இருக்க வேண்டும் என்று நாம் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாரத்தில் முதல் நாள் தொழுகையும் இப்படி தேவன் விரும்புகிறபடி அவர் மட்டுமே மகிமைப்படக்கூடிய, அவர் மட்டுமே மைய நபராக இருக்கக்கூடிய ஒரு தொழுகையா இருக்கும் பொழுது இங்கே நம்ம இவர்களுக்கு எப்படி தேவன் அவர்களை விடுவித்தார் என்று இந்த ராஜா சொல்றானோ, நம்மையும் அவர் சந்தோஷத்தினால் நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பொறுமையான கவனத்துக்கு நன்றி. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஏறெடுக்கிற தொழுகையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வேதவசனத்தின் துணை கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் மனதிற்கு திருப்தியாக சந்தோஷமாக எங்கள் தொழுகை இராமல் நீர் வேத வசனத்திலே எப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரோ, அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறீரோ, அதன்படி நாங்கள் தொழுகை செய்ய எங்களுக்கு கிருபை செய். இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொண்டபடி நீர் ஒருவர் மட்டுமே தொழுகையிலே மைய நபராக இருந்து நீர் மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் வல்லமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற இடமாக நாங்கள் அங்கே வந்து இந்த தொழுகை ஏறெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அப்படிப்பட்ட தொழுகையை செய்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.